கிண்டன்பர்க் குற்றச்சாட்டில் சிக்கியுள்ள செபி அமைப்பின் தலைவர் மாதவி புஜ் ராஜினாமா செய்ய வேண்டும் என கோரியுள்ள காங்கிரஸ் அதானி குழுமம் மீதான விசாரணையை சிபிஐ அல்லது சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தை உள்ளது காங்கிரஸ் பொதுலாளர் ஜெயராம் ரமேஷ் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் செபியின் தலைவரும் அவரது கணவரும் வினோத் அதானி தொடர்புடைய பெர்முடா மற்றும் மொரீஷியஸை தளமாக கொண்ட வெளிநாட்டு நிதிகளில் முதலீடு செய்திருப்பது அதிர்ச்சியளிப்பதாக கூறியுள்ளார் இதனால் அதானி குழுமம் மீதான முந்தைய விசாரணை நியாயமாக நடைபெற்றிருக்க வாய்ப்பில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அதானி குழுமத்திற்கு எதிரான மோசடி குற்றச்சாட்டுகள் மீதான விசாரணையை இரண்டு மாதங்களில் முடிக்க செபிக்கு கடந்த ஆண்டு மார்ச் மாதம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது ஆனால் பதினைந்து மாதங்களுக்கு பிறகும் விசாரணை நிலுவையில் உள்ளதாக ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு பிரதமரின் புலனாய்வு அமைப்புகள் வழங்கும் விரைவான ஒப்பிடுகையில் விசாரணை விவரிக்க முடியாததான ஒன்றாக உள்ளது ரமேஷ் விமர்சித்துள்ளார் எனவே அதானி குழுமம் மீதான செபியின் விசாரணையை சிபிஐ அல்லது சிறப்பு விசாரணை குழுவுக்கு மாற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திற்கு ஜெயராம் ரமேஷ் கோரிக்கை விடுத்துள்ளார் செபி மீதான நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் விதமாக செபி தலைவர் மாதவி புஜ் பதவி விலக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி உள்ளார் சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் கியூ கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு உடன்